hello students today we will see about the respiratory system of a rabbit so already we have seen that rabbit is a representation of mammalian category rabbit the, or mammal mammal so it is more or less similar to the human beings so respiratory system the uh, it will be more or less similar to the human beings so rabbit also has a pair of lungs rabbit you know, a pair of lungs are there so which are spongy Okay, so very soft uh, it will be like a balloon so it is enclosed in the thoracic cavity so already we have seen the but the body part of rabbit is divided into head neck ஓகே ஸோ தென் தெர் இஸ் தொராசிக் கேவிட்டி அண்ட் அப்டோமன் ட்ரங்க் பார்க்கில் தொராசிக் கேவிட்டியும் அப்டோமன் இருந்தது அண்ட் டெய்ல் வாஷ் தர் ஸோ இன் த தொராசிக் கேவிட்டி யூ கேன் சி எ பேர் ஆஃப் லங்ஸ் ஸோ திஸ் தொராசிக் கேவிட்டி இஸ் பவுண்ட் ஆஃப் இந்த தொராசிக்ஸ் கேவிட்டியில் வந்து என்ன பவுண்ட்ரி மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் த டார்சல் சைடில் அதாவது முதுகு சைடு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ வேர்டபிரல் காலம் ஓகே ஸோ இன் தி வென்ட்ரல் சைட் ஓகே ஸோ அதாவது இன் தி செஸ்ட் பார்ட் யூ கேன் சி ஸ்மால் போன் கால்டர்ஸ் ஸ்டேர்னம் எப்படி வந்து நம்மளோட செஸ்ட் பார்ட்டில் பிலோ தி நெக் தெர் இஸ் எ ஷார்ட் போன் ஸோ கால்டர்ஸ் ஸ்டேனம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்டேர்னம் இருக்குது ஓகே தென் லேட்டர்லி அதாவது சைட்ஸில் வந்து ரிப்ஸ் ஆர் தேர் ஸோ ஆன் போத் த சைட்ஸ் இட் இஸ் குவாடடட் பை Ribs okay, so lower side lo a dome shaped diaphragm. So, dome Dinsana and the mari curved diaphragm that is a flat sheet of muscle which separates the thoracic cavity and abdominal cavity is seen. So, these are the boundaries of these thoracic cavity the dorsally vertebral column, ventrally a sternum is present, and laterally on both the sides ribs are present, and lower side has a. டோம் ஷேப்டு டயாஃப்ரம் ஓகே இதுதான் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ ப்ரீத்திங் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் ரெஸ்பிரேட்டரி ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டூ திங்ஸ் தர் இஸ் ஒன் இஸ் இன்ஸ்பிரேஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்பிரேஷன் அதாவது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் ப்ரீத்திங் இன் ஏர் வில் பி என்ட்ரிங் இன் சைட் ஸோ எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் ப்ரீத்திங் அவுட் ஏர் இஸ் மூவிங் அவுட் ஸோ வென் இன்ஸ்பிரேஷன் ஹேப்பன்ஸ் ப்ரீத்தின் பண்ணும்போது ஸோ திஸ் ஸ்டேனம் பார்ட் வில் பி மூவிங் அவுட் சைட் ஓகே இந்த ஸ்டேனம் வந்து கொஞ்சம் வெளியே வரும்

கான்ட்ராக்டிங் ஸோ எனர்ஜி இஸ் யூட்டிலைஸ்டு ஃபார் திஸ் ஸோ இன்ஸ்பிரேஷன் இஸ் அ ஆக்டிவ் ப்ராசஸ் வேற எஸ் எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து பேசிவ் ப்ராசஸ் என்னாகும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஆப்போசிட் எக்ஸ்பிரேஷன் டைமில் அதாவது விரிஞ்சிருக்கிற ஸ்டேர்னம் வில் பி மூவிங் பேக் டு தி ஒரிஜினல் பொசிஷன் அண்ட் தி டயாஃப்ரம் ஆல்சோ கோஸ் பேக் டு தி ஒரிஜினல் பொசிஷன் ஸோ இப்படி ரெண்டுமே ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகும்போது லங்ஸ் வில் பி ஸ்ரங்கண்ட் எப்படி நீங்கள் வந்து ஒரு பலூனை வந்து ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது அது சுருங்கி போகுதோ அதே மாதிரி லங்ஸும் வந்து ஷ்ரங்க் ஆகும் ஸோ

ஓகே ஸோ யூ கேன் சி எ ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர் கால் கால்டர்ஸ் எபிக்ளாட்டிஸ் இந்த எபிக்ளாட்டிஸ் தான் வந்து இட் ஜஸ்ட் கவர்ஸ் தி எய்தர் தி ட்ரக்கியா அது ஈசோஃபேகஸ் ஸோ இந்த ஈசோஃபேகஸ் அப்படிங்கிறது ஃபுட் பைப் ட்ரக்கியா அப்படிங்கிறது வின் பைப் ஸோ நார்மலி வென் யூ ப்ரீத் இன் ஓகே ஸோ மூச்சு உள்ளே எடுக்கும்போது திஸ் எபிக்ளாட்டஸ் வில் பி க்ளோஸிங் தி ஈஸோஃபேகஸ் பார்ட் ஈஸோஃபேகஸை க்ளோஸ் பண்ணும்போது ஏர் வில் பி என்ட்ரிங் இன் சைட் தி ட்ரக்கியா ஸோ வென் யூ டேக் யுவர் ஃபுட் சாப்பாடு சாப்பிடும்போது ஸோ திஸ் எபிக்ளாட்டஸ் வில் பி க்ளோஸிங் தி வின் பைப் ஸோ இதை க்ளோஸ் பண்ணும்போது ஃபுட் வில் பி மூவிங் டு தி ஈஸோஃபேகஸ் ஸோ அதனால தான் வந்து பேசிகிட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பேசிகிட்டே சாப்பிடும்போது ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த எபிக்ளாட்டிஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு டைம்

டிப் ஆஃப் தி நோஸ் அண்ட் இயர்ஸ் ஸோ நோஸோட டிப்பில் இயர்ஸ்லாம் தொட்டு பார்த்திங்கன்னா அந்த போன்ஸ் வந்து ஹார்டாக இருக்காது இட் வில் பி சாஃப்ட் ஓகே ஸோ அந்த மாதிரி போன்ஸாக கார்டிலேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓக்கல் கார்டை சுற்றி ஃபோர் கார்டிலேஜஸ் ஆர் ஃபவுண்ட் ப்ரொடெக்டிங் தி ஓக்கல் கார்டு சரியா திஸ் ஓக்கல் கார்டு இஸ் இன்வால்வ் இன் தி மெக்கானிசம் ஆஃப் ப்ரொடியூசிங் சவுண்ட் ஓகே ஸோ இந்த லேரிங்ஸுக்கு அப்புறம்

bronchi this bronchi after entering inside the lungs divides into numerous branches called as அதாவது இந்த ட்ரக்கியா ரெண்டா பிரிது இது வந்து பிராங்கி அப்படினு சொல்றோம் இந்த பிராங்கி வந்து ரெண்டு பிராங்கியும் lungs குள்ள எண்டர் அப்புறம் நிறைய பிரான்சஸ்ா பிரியும் அது வந்து பிராங்கிவோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிராங்கிவோல்ஸ் வந்து they end in air sacs called as alveoli அந்த டிஃப்யூஷன் டேக்ஸ் ப்ளேஸ் நம்ம பிரீத் இன் பண்ற ஆக்ஸிஜன் வந்து will be எண்டரிங் இன்சைட் தி

Okay, so students, hope you must have understood this concept. Okay, thank you, have a nice day.